பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகின்றார். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு பெண்கள் கும்ப மரியாதை செலுத்தி மலர் தூவி வரவேற்றார்கள். கூட்டத்தில் அவர் பேசிய போது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி உள்ளார், ஆனால் திமுகவின் கூட்டணி பிரதமராக யாரை அறிவித்துள்ளார்கள்? ஸ்டாலினையா, ஸ்டாலின் யார் என்று தமிழ்நாட்டை தவிர்த்து அடுத்த மாநிலத்துக்கு கூட தெரியாது. அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவிற்கு உதவி செய்வதற்காக இரட்டை இலை சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து வருகின்றார். திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளனர் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். திமுகவை ஒழிப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு உதவுவதற்காக பயன்படுத்தி வருகின்றார். இதன் மூலம் திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தனமாக உதவி செய்து வருகின்றார். திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகின்றார். இதனை தமிழக மக்கள் நன்கு அறிந்து கொண்டுதான் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் தீய சக்தி திமுகவை ஒழித்து காட்ட வேண்டும் என்றுதான் கூறினார்கள். நமக்கு எத்தனை சீட்டு கிடைத்தது என்பது முக்கியமல்ல, எண்ணம்தான் முக்கியம். ஆகவே மத்தியில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதுதான் நமது ஒரே குறிக்கோள். அதற்காக கூட்டணி கட்சியினர் பாடுபட வேண்டும் என்று கூறினார். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அமமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, வடக்கு ஒன்றிய செயலாளர் காசிமாயன், நகர செயலாளர் வஜ்ரவேல், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், அம்மா பேரவை குமார், தெற்கு ஒன்றிய செயலாளர் திருமலை நாகராஜ், மாணவரணி பாண்டியன், நிர்வாகிகள் புதுராஜா, பாக்கியராஜ், கணேஷ்குமார், தவ பிரசாத், மகளிர் அணி அமுதா, விமலா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சில நலவிரும்பிகள் சொல்லுவேன், தொலைக்காட்சி பேட்டிகளில் டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னோடு பேசி, நீங்கள் திமுக தீய சக்தி வந்துடக்கூடாது, நீங்கள் பழனிசாமிகிட்ட உள்ள ஆனால் நான் போட்டியிட மாட்டேன், பழனிசாமியோடு சேர்ந்து நான் போட்டியிட விரும்பவில்லை. ஆனால் எங்கள் இயக்கத்தின் முக்கியமான சிறப்பான வேட்பாளர்கள் 40 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுக்க உங்கள் கூட்டணியில், அது பாஜக கூட்டணியில் வர்ற பழனிசாமி கூட்டணி.